வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நான் உங்கள் சயின்ஸ் சரவணன். இது குட் மார்னிங் சயின்ஸ் 48th வீடியோ. ஓகே, இன்றைக்கான 3 கேள்விகள். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது ஒளிவிலகல் தொலைநோக்கி அல்ல? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒன் இஸ் நாட் ரிஃப்ராக்டர் டெலஸ்கோப்? ஆப்ஷன் ஏ கலிலியோ தொலைநோக்கி, ஆப்ஷன் பி நிறமற்ற ஒளி விளக்குகள், ஆப்ஷன் சி கிரிகோரியன் தொலைநோக்கி, ஆப்ஷன் டி கெப்லர் தொலைநோக்கி. செகண்ட் கேள்வி, தமிழ்நாட்டில் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் டங்ஸ்டன் தாது பெறப்படுகிறது? டங்ஸ்டன் ஓர் இஸ் ஃபவுண்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு? ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி, ஆப்ஷன் பி தருமபுரி, ஆப்ஷன் சி கடலூர், ஆப்ஷன் டி மதுரை. தேர்ட் க்வெஸ்சன், ஃபிலாசபிக் ஜுவாலஜிக் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? ஃபிலாசபிக் ஜுவாலஜிக் புக் வாஸ் ரிட்டன் பை லாமார்க், பீர்பால் சகனி, டார்வின், கஸ்பர் மரியா வான்ஸ்டென்பர்க். இந்த 3 கேள்விக்குமான பதிலை செலக்ட் பண்ணுவீங்க. இந்த 3 கேள்விகளும் 10th ஸ்டாண்டர்டிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள். ஓகே, வாங்க எக்ஸ்பிளேஷனை பார்க்கலாம். முதல் கேள்வி, கலிலியோ தொலைநோக்கி, நிறமற்ற ஒளி விளக்கி, கெப்லர் தொலைநோக்கி, இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒளி விலகல் தொலைநோக்கிகள். கலிலியன் டெலஸ்கோப், அக்ரோமேட்டிக் ரிஃப்ராக்ஷன் அண்ட் கெப்லரையின் டெலஸ்கோப், திஸ் த்ரீஸ் ஆர் ரிஃப்ராக்டர் டெலஸ்கோப். ஓகே, அப்போ ஆன்சர் என்னப்பா? கிரிகோரியன் தொலைநோக்கி தான் ஆன்சர். ஏன் கிரிகோரியன் தொலைநோக்கி வந்து அதில் பொருந்தலன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிரிகோரியன் தொலைநோக்கி, ஸோ கிரிகோரியன் டெலஸ்கோப் இஸ் தி ரிஃப்ளெக்டர் டெலஸ்கோப், ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கி. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஓகே, அடுத்த கேள்வி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன கிடைக்குதுன்னா டைட்டேனியம் கிடைக்குது, தருமபுரியில் மேக்னடைட் கிடைக்குது, கடலூரில் சுண்ணாம்புக்கல் கிடைக்குது, டங்ஸ்டன் எங்கே கிடைக்குதுன்னா ஸோ மதுரை திண்டுக்கல் முக்கில் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதுரை திருமங்கலத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கரடிக்கல் அப்படின்ற ஏரியாவில் இருந்தால் இந்த டங்ஸ்டன் எடுக்கப்படுகிறது. ஸோ திண்டுக்கல் எந்த ஏரியான்னு தெரியல, பட் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், ஒருவேளை அதை நான் கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே சார், அப்போ தருமபுரி கடலூரில் இந்த ரெண்டு தான், இந்த ரெண்டு எலமெண்ட் தான் எடுக்கிறாங்களான்னு? இல்லை, நிறைய எடுக்கிறாங்க, நான் அதில் முக்கியமானதை மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, தேர்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகத்தை எழுதியவர் ஃபிலாசபிக் ஜுவாலஜிக் யாருன்னா லாமார்க் தான். பீர்பால் சகனி யார் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஃபாதர் ஆஃப் இந்தியன் பாலியோபாட்டனி, இந்திய தொல் தாவரவியலின் தந்தை. அப்போ இந்த கஸ்பர் மரியா வான்ஸ்டென்பர்க் கொடுத்துருந்தீங்களே சார், அது தொல் தாவரவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் பாலியோபாட்டனி. இந்த ரெண்டு ஒன்வேர்டும் ஆல்ரெடி நம்ம குட்மார்னிங் சயின்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதை தவிர இருக்கக்கூடிய இன்னொன்று என்னது, டார்வின். டார்வினுக்கு என்ன சிறப்பு பெயர் கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கீ ஆன்சர் செக் பண்ணுங்கள், கீழ்கண்டவற்றுள் எது ஒளிவிலகல் தொலைநோக்கி அல்ல? ஸோ கிரிகோரியன் தொலைநோக்கி என்பது சரியான விடை. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒன் இஸ் நாட் ரிஃப்ராக்டர் டெலஸ்கோப்? கிரிகோரியன் டெலஸ்கோப். செகண்ட் க்வெஸ்சன், தமிழ்நாட்டில் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் டங்ஸ்டன் தாது பெறப்படுகிறது? டங்ஸ்டன் ஓர் இஸ் ஃபவுண்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு? ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர், மதுரை. தேர்ட் க்வெஸ்சன், ஃபிலாசபிக் ஜுவாலஜிக் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? ஃபிலாசபிக் ஜுவாலஜிக் புக் வாஸ் ரிட்டன் பை லாமார்க். இந்த மாதிரி ஒரு 3 சிறப்பான கேள்விகளோட உங்களை நாளை சந்திக்கிறேன். தேங்க்யூ.